உடம்புக்கு நீங்க பாரு கேட்கறது முக்கிய கம்பெனி. நான் எங்க ஹோஸ்ட் ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ்ல சம ஹைட் பை இருப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நோக்கி ஒரு மிகப்பெரிய ஹாரி பாட்டர் கேம் வருது, ஹாக்வாட்ஸ் லெகசி. இந்த கேமை டெவலப் பண்றதுக்காகவே தனி ஒரு ஸ்டூடியோ அமைச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச இந்த கேம் எந்த ஒரு வகையிலுமே ஏமாத்தாதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம காத்தம் நைட்ஸுக்கும் ஹைப் ஏற்றினாங்க. பட் அதை விட பாசிபிளி இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டுடியோஸ்ல. அண்ட் இது வரைக்கும் காமிச்ச அந்த கேம் பிளே கட்சின் சினிமேட்டிக் ட்ரெய்லர் சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்டா இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ என்னென்ன காமிச்சிருக்காங்க இந்த கேம்ல, நீங்க என்னென்ன எதிர்பார்க்கலாம் சொல்லி மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த கேம்ல நீங்க யாரா விளையாடுறீங்க, என்ன டைம் லைன்ல நடக்குது. கண்டிப்பா நீங்க ஹாரி பாட்டரா விளையாட போறதுல இது முழுக்க முழுக்க ஹாக்வர்ட்ஸ் சுத்தி நடக்கிற ஒரு கதையா தான் இருக்க போகுது. அண்ட் இந்த கேமோட டைம் லைன் நீங்க படத்துல பார்த்தா ஹாரி பாட்டர் ஃபர்ஸ்ட் படத்தோட டைம் லைன்ல இருந்து கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடக்க போகுது, 1800s. ஸோ அந்த கேம்ல வந்த எந்த ஒரு கேரக்டர்ஸுமே நீங்க இந்த கேம்ல பாக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பாசிபிளி சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரான் வீஸ்லியோட கிரேட் 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 கிராண்ட் மதர் இந்த கேம்ல இருக்க போறாங்க. அண்ட் அவங்க தான் உங்களை இந்த ஹாக்வாட்ஸ்க்கு இன்வைட்டும் பண்ணுவாங்களாம். ஸோ அவங்க இந்த ஹாக்வாட்ஸில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்க போகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸோட சொந்தக்காரங்க மேபி இந்த கேமில் இருக்கலாம். ஆனால் தெரிஞ்ச கேரக்டர்ஸே இல்லாமல் போகிறது கொஞ்சம் வருத்தம் தான். மேபி ஹாக்வாட்ஸ் லெகசி பார்ட் 2 ஏதாவது வந்துச்சுன்னா அதில் பாசிபிள் இந்த கேரக்டர்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் பார்த்து தான் ஆகணும். ஸோ இந்த கேமில் நீங்கள் ஒரு கேரக்டர் உருவாக்கி உள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இந்த கேமில் ஹாரி பாட்டர் மாதிரி இருக்க ஒரு கேரக்டர் உருவாக்க செய்யலாம். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் முக்காவாசி ஹாரி பாட்டர் ஃபேண்டம் இந்த கேரக்டர் கிரியேஷன் சூட்டை வச்சு ஹாரி பாட்டர் மாதிரி இருக்க கேரக்டர் தான் உருவாக்க போகிறாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், நம்மனா ஒரு சேஞ்சுக்கு ஹெர்மைனி இல்லை வேர்ல்டு மட்டும் உருவாக்கி உள்ளே போகலாமா? முழுக்க முழுக்க டார்க் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டராகவே நம்ம வாழலாம்னு நினைக்கிறேன். நல்லவனாக இருந்து போர் அடிச்சு போச்சு, என்ன சொல்கிறீங்க? ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுடைய ஃபேவரட் கேரக்டரை நீங்கள் இந்த கேமில் உருவாக்கலாம். வேற லெவலில் கஸ்டமைசேஷன் பற்றினா உள்ள கூட்டம் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கஸ்டமைசேஷனில் நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ் உருவாக்க தான் போகிறீங்க. நீங்கள் யாரை உருவாக்க போகிறீங்கன்னு மறக்க மிக்கலாக பண்ணுங்க. பட் இந்த கேமோட பிகினிங்கில் நீங்கள் ஆக்சுவலாக 50 இயர் ஸ்டூடெண்ட்டாக தான் உள்ள வருவீங்க. ஸோ ஹாரி பாட்டர் ஃப்ரெஷ்மனாக உள்ள வந்த மாதிரி நீங்கள் இருக்க போகிறதில்ல. 5 வருஷம் அந்த ஸ்டடிஸை நீங்கள் விட்டு 50 இயர் ஸ்டூடெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வர போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஏன்ஷியன் மேஜிக்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு மேம். அதனாலேயே இந்த ப்ரொஃபஸர் வீஸ்லி உங்களை ஹாக்வாட்ஸ்க்குள்ளே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏன்ஷியன் மேஜிக்கை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை வச்சு ஹாக்வாட்ஸை நோக்கி வர அந்த மிகப்பெரிய ஆபத்தை தடுக்கணும். ஸோ இதுதான் பேசிக் அவுட்லைன். அண்ட் இந்த கேமில் கண்டிப்பாக நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் வில்லன் இருக்க போகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெயின் வில்லனாக இந்த காப்ளினோட லீடராக இருக்க ரேண்ட்ராக்கை தான் சொல்கிறாங்க. ஸோ பாசிபிளி அவர் தான் மெயின் வில்லனாக அந்த கேமுக்கு இருக்கலாம். அதை தொடர்ந்து நிறைய போஸ்டர்ஸ் இருக்க போகிறாங்க. அதாவது ஹாக்வாட்ஸை சுற்றி திரியிற அந்த அற்புதமான மிருகங்களை பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சு அதன் மூலியமாக நிறைய விஷயங்கள் சாதிக்க நினைக்கிற அந்த போஸ்டர்ஸ் இருப்பாங்க. டார்க் ஆர்ட்ஸை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியவங்க, அந்த கர்சஸ் அவேட கடாவர மாதிரி அந்த கர்சஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேமில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்க தான் போகுது. ஸோ ஹாக்வாட்ஸ்க்குள்ள நீங்கள் போன அப்புறம் கண்டிப்பாக உங்களை ஒரு டீம் கிளாஸ் சேர்த்துருவாங்க. ஸோ நீங்கள் எந்த டீமில் போக போகிறீங்கன்னு கீழே காமிப்பிடுங்க. பட் நீங்கள் சூஸ் பண்ணாமல் உங்களுடைய அந்த டேஸ்ட்டை வச்சு அந்த ஸ்டார்டிங் ஹேட்டை சூஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஹாக்வாட்ஸ் லெகசியையும் நீங்கள் WB அக்கௌண்ட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா லிங்க் பண்ண முடியும். ஸோ அதை தொடர்ந்து பாட்டர்மோர் வெப்சைட்டில் அஃபிஷியலாக அவங்க கேட்குற சில கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறது மூலிமா நீங்கள் எந்த ஹவுஸுக்கு போகணும், என்ன மாதிரியான வாண்ட் உங்களுக்கு சூட் ஆகும், அண்ட் உங்களுடைய பட்டர்னஸ் என்னன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த WBA சூஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நிஜமாலே ஒரு ஷார்ட்டிங் ஹேட் உங்கள் தலைமையில் உட்காந்து உங்களுடைய அந்த மூளைக்குள்ளே இருக்க எல்லா விஷயங்களுமே அலசி ஆராய்ஞ்சு உங்களை ஒரு ஹவுஸில் சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனையும் இப்போதைக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேம் விளையாடலனாலும் பாட்டர் ஹெட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி நீங்கள் எந்த ஹவுஸுக்குள்ள போக போகிறீங்கன்னு அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கோங்க. என்னை தூக்கி ஹஃபில் பஃபில் போட்டிருக்காங்க. நல்ல விஷயம், என்னுடைய பட்டர்னஸ் எலிஃபென்ட். உங்களுக்கு அதில் என்னென்ன கச்சிச்சு சொல்லி கேட்க பாருங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஹவுஸை நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம். ஸோ மோஸ்ட்லி நான் ரேவன் கிளா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொரு ஹவுஸுக்குமே தனித்தனி டாம் ரூம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே டாம் ரூமில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் மற்ற ஹவுஸோட டாம் ரூமுக்கும் போகலாமா? ஸோ அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் அந்த டாம் ரூம்ஸை தாண்டி ஹாக்வாட்ஸை நீங்கள் முழுசாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவுல் ரூமில் ஆரம்பித்து ஒவ்வொரு கிளாஸு போர்ஷன் செய்கிற இடம் சொல்லி எல்லா இடங்களுக்கும் உங்களால் போக முடியும். ஹாக்வாட்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்ப்ளோரபிள். அண்ட் மொத்த அந்த ஹாக்வாட்ஸையுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டீட்டெயில்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹாக்வாட்ஸ் சொல்லும்போது நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் உள்ளே போயிருக்கீங்க. நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். போர்ஷன்ஸ், டார்க் ஆர்ட்ஸ், ஸ்பெல்லு, இந்த ஹேர்ப்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட வித்தியாசமான கிளாஸஸை நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. நிறைய விதமான ப்ரொஃபஸர்ஸும் இருக்க போகிறாங்க. சில ப்ரொஃபஸர்ஸ் அன்டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வைப்பாங்களாம். ஸோ அதை எல்லாத்தையுமே பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு சில முக்கியமான ஸ்பெல்ஸை வந்து சொல்லி கொடுப்பாங்களாம். ஸோ எல்லா ப்ரொஃபஸரோட கிளாஸையும் நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். கிட்டத்தட்ட புள்ளி கேம் மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த புள்ளி கேமில் அந்த ஸ்கூலில் சுற்றி நிறைய கிளாஸஸ் நடக்கும், நீங்கள் ஓடி ஓடி போய் கற்றுப்பீங்களா? அதே மாதிரி இந்த கேம்லேயுமே பண்ணி ஆகணும். பண்ணுறது மூலயமா தான் உங்களுக்கு சில போர்ஷன்ஸ் அண்ட் சில ஸ்பெல்ஸுமே அன்லாக் ஆகும். அது எல்லாத்தையுமே சண்டைக்கும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போதைக்கு ஸ்பெல்ஸை மொத்தம் 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. டேமேஜ், ஃபோர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்.
அண்ட் மூணு ஸ்பெல்ஸுமே பார்த்தீங்கன்னா குரூப்பும் பண்ணியிருக்காங்க. இந்த கேமில் கிட்டத்தட்ட 18 அதிகமான ஸ்பெல்ஸ் இருக்க போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக நிறைய காம்போஸ் அழகாக க்ரியேட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஏற்ற ஸ்டைலில் கூட உங்களுடைய டேலண்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸ் பண்ண முடியுமா. ஸோ உங்களுக்கு ஸ்டெல்த் பிடிக்கும்னா ஸ்டெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணி போகலாம். காம்பேட் இறங்கி அடிக்கிறது பிடிக்கும்னா அதை பண்ணலாம். டார்க் கேட்ஸ் பிடிக்கணும்னா இந்த டார்க் கேட்ஸ் ஸ்பெல் ப்ளஸ் கர்சஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த ஹாக்வாட்ஸ்க்குள்ள போனால் என்ன மாதிரி இருப்பீங்களோ அதே மாதிரி இந்த கேரக்டர் உங்களால் வழிநடத்தவும் முடியும். அந்த ஹாக்வாட்ஸில் நீங்கள் நல்லவராக வர போகிறீங்களா இல்லை கெட்டவராக வர போகிறீங்களா சொல்லி அந்த பாதையுமே உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். மொராலிட்டி இருக்கான்னு தெரியல. லைக் நிறைய டைலாக் ஆப்ஷன்ஸ் பற்றினா கொடுத்துருக்காங்க. பட் அந்த டைலாக் ஆப்ஷன்ஸை மாற்றி சொல்கிறது மூலியமாக உங்களோட அவுட்கம் மாறுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மல்டிபிள் எண்டிங்ஸ் இருக்காங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கேம் விளாண்டா தான் தெரியும். பட் அகெயின் நான் மோஸ்ட்லி வேர்ல்டு மட்டும் வரலான்னு ஆசைப்பட்றேன். எவனும் எம்சிங்கிற பேரையே சொல்லக்கூடாது. அந்த ஒரு பயத்தை அந்த ஹாக்வாட்ஸ்க்குலாம் நான் விதைக்கிறேன். பட் நான் என்னதான் அதை விதைச்சாலும் உங்களால் என்னுடைய அந்த உலகத்துக்குள்ள வந்து பார்க்க முடியாது. இட்ஸ் நாட் அ மல்டி பிளேயர் கேம், இட்ஸ் கம்ப்ளீட்லி எ சிங்கிள் பிளேயர் கேம். கோ அப்னு சொல்லி ஒன்றுமே இருக்க போகிறதுல. ஸோ சிங்கிள் பிளேயராக நீங்கள் தான் இந்த உலகத்துக்குள்ளே தொழிஞ்சு போகிறீங்க. இட்ஸ் அன் ஆர்பிஜி கேம். நிறைய பேர் எம்எம்ஓன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது கம்ப்ளீட்டாகவே ஒரு ரோல் பிளேயிங் கேம் தான். பட் என்னதான் இந்த கோஆப் இல்லைனாலும் இந்த கேமில் உங்களுக்கான சில கம்பேனியன்ஸ் இருப்பாங்க. லாஸ்ட் ஆஃபர்ஸில் எப்படி நம்ம ஜோயில் எலி ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து சில மிஷன்ஸை முடிப்பாங்களோ அதே மாதிரி சில மிஷன்ஸுக்கு உங்களுக்கு அந்த கம்பெனியன்ஸ் தேவை. அதுவும் செலக்டட் குரூப்பில் செலக்டட் ஹவுஸில் இருக்க அந்த கம்பெனியன்ஸ் தேவை. ஸோ நாலு ஹவுசஸ்லேருந்துமே உங்களுக்கு நாலு விதமான கம்பெனியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்க தான் போகிறாங்க. சரி சரி, இந்த ஸ்கூலு டெஸ்ட்டு அப்படின்னு இந்த கேம் போயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. ஹாக்வாட்ஸை தாண்டி இன்னொரு கம்ப்ளீட் ஓப்பன் வேர்ல்டே அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் வேர்ல்டில் ஹாக்ஸ்மீட்டில் ஆரம்பித்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டார்க் டஞ்சன்ஸ் குகைகள் ஏன்ஷியன்ட்டான பிளேசஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ஹாக்வாட்ஸை தாண்டி நீங்கள் வெளி உலகத்தில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நடந்து போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு ப்ரூம் ஸ்டிக் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி பறந்து போகலாம். ப்ரூம் கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் ஹிப்போகிரிஃபை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆனிக்ஸ் ஹிப்போகிரிஃப் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. தெஸ்டல் இருக்குது. நான் டார்க் கார்ட்ஸில் மோஸ்ட்லி தெஸ்டல் தான் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். தெஸ்டல் சாவை பார்த்தவங்க கண்ணுக்கு தான் தெரியுமா? ஸோ மோஸ்ட்லி நான் வந்து ப்ரூமே இல்லாமல் பறக்கிற மாதிரி மற்றவங்க கண்ணுக்கு தெரியும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் எல்லா இடத்துக்கும் பறந்து போயிட்டு இருக்க முடியாதுல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுன்னு புரியுது. ஸோ இதுக்காகவே ஃபாஸ்ட் ட்ராவல் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை ஃப்ளூ பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளூ பவுடரை யூஸ் பண்ணி போவாங்களே. ஸோ அதே மாதிரி சில இடங்களில் ஃப்ளூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்களால் ஃபாஸ்ட் ட்ராவலும் பண்ண முடியும். ஓப்பன் வேர்ல்ட் மிக பிரம்மாண்டமாக இருக்காம். ஹாக்வாட்ஸுங்கிற ஸ்கூலை தாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்த அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹாக்ஸ் மீட்டுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா நிறைய மர்ச்சன்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான போர்ஷன்ஸ், உங்களுக்கு தேவையான சட்டை பேண்ட்டுன்னு சொல்லி எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். அண்ட் நிறைய குவெஸ்ட்டுமே கொடுப்பாங்க. ஸோ ஹாக்வாட்ஸை தாண்டி வெளியிலுமே மற்றவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் குவெஸ்ட்டுமே பண்ண முடியும். அதுவுமே உங்கள் கேரக்டரை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வரைக்கும் காமிச்சதில் ஓப்பன் வேர்ல்டு ரொம்பவே அழகாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கிராஃபிக்லி டிமாண்டிங்காக இல்லை, ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கான இல்லை. பட் அகெயின் எனக்கு தெரிஞ்சு இந்த கேமுக்கு அது போதும்னு நினைக்கிறேன். அந்த ஃபன்னு தானே முக்கியம். ஸோ கிராஃபிக்ஸை விட எனக்கு தெரிஞ்சு இவங்க காமிச்சா அந்த ஓப்பன் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் ட்ரெய்லரை பார்த்து எதுவுமே முழுசாக நம்ப முடியல. காத்தம் நைட்ஸுக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்த்தாதாக தெரியும். அண்ட் நீங்கள் ப்ளே ஸ்டேஷனில் இந்த கேமை ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாக்ஸ்மீட்டில் உங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்கான ஒரு குவெஸ்ட் வந்ததுன்னா அன்லாக் ஆகும். ஸோ அது ஒரு வருஷம் ஒன்லி இந்த ப்ளே ஸ்டேஷனில் மட்டும்தான் இருக்குமா. அதுக்கப்புறம் தான் பிசி எக்ஸ்பாக்ஸ்னு சொல்லி அந்த கேம்ஸுக்குலாமே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டைம்டு எக்ஸ்க்ளூசிவ் ப்ளே ஸ்டேஷனுக்கு மட்டும் இருக்குது. இப்படி ப்ரூம் ஸ்டிக்கில் நான் பறக்கிறேனே, அப்போ இந்த கேமில் அந்த குவிடிச் இருக்கா நீங்கள் நிறைய பேர் கேட்குறதுன்னு புரியுது. இந்த கேமில் அது ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். குவிடிச் இல்லையா? ஐ மீன் லைக் ப்ரூம் ஸ்டிக்லாம் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேடியத்தை உருவாக்கி அதில் குவிடிச் கேம் பிளே நடத்துனாங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அதை மல்டிப்ளேயர் எலிமெண்ட்டாக ஃபியூச்சரில் கூட தனியாக டெவலப் பண்ணலாம். லைக் எப்படி விச்சலேருந்து குவிண்ட்டு பிரிஞ்சு வந்துச்சோ அதே மாதிரி குவிடிச்சை கூட அவங்க தனி ஒரு கேம் பிளேவாகவே செல் பண்ணலாம். ஏன் அப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரில. அண்ட் டாக்கிங் அபவுட் செல்லிங், இந்த கேமில் எந்த ஒரு மைக்ரோ ட்ரான்சாக்ஷனும் இருக்காதான். இட்ஸ் எ ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு ப்ளஸ் 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 பாயிண்ட். மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் இல்லாத அந்த சமயத்தில் மோஸ்ட் ஆஃப் த இந்த கேமில் இருக்க எல்லா விஷயங்களுமே நீங்கள் கேம் பிளே மூலியமாக சம்பாதிக்க முடியும். லைக் காட் ஆஃப் வார் மாதிரி எதையுமே நீங்கள் ரியல் வேர்ல்டு காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. அது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் ஓப்பன் வேர்ல்டுனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க அந்த உலகத்தில் இருக்க அந்த மிருகங்களை துன்புறுத்தி அது மூலியமாக ஆதாயம் தேடணும்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அந்த மிருகங்களை உங்களால் காப்பாற்ற முடியும். காப்பாற்றப்பட்ட அந்த மிருகங்களை உங்களால் சேஃப் கார்டும் பண்ண முடியும். எஸ் உங்களுக்காகவே தனியாக ஒரு ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட் ஹாக்வாட்ஸ்க்குள்ள இருக்குது. அந்த ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாகவே மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டும் என் ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டும் கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருக்கும். என்னென்ன பொருள் இருக்கணும், என்னென்ன சேர் டேபிள்னு சொல்லி எல்லாத்தையுமே உங்களால் இன்ச் பை இன்ச்சாக வந்து பார்த்தினா மாடிஃபை பண்ண முடியும். ஹாக்வாட்ஸ் லெகசிக்குள்ளே நீங்கள் ஒரு தனி ரூமையே கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ட் அந்த ரூம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அங்கே தான் நீங்கள் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் தேவைன்னு சொல்லி அதே இடத்துல தான் நீங்கள் உருவாக்கணும். ஆல்சோ உங்களுடைய கேருமே நீங்கள் இங்கே தான் அப்கிரேட் பண்ணுவீங்க. மேஜிக்கல் ரூம்னு ஒன்று இருக்குது. ஸோ உங்களுடைய அந்த ஸ்கார்ஃபு, சூட், க்ளவுஸ் அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல கம்ப்ளீட்டாகவே அப்கிரேட் பண்ண முடியும்.
மற்ற கேம்ஸில் இருக்க மாதிரி இந்த காமனு ரேர் எப்பிக்குன்னு சொல்லி மூணு வித்தியாசமான அந்த ஸ்டைல் ஆஃப் கியர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை அப்கிரேட் பண்ணுறது மூலயமா உங்களுடைய ஸ்டாட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அண்ட் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக ஸ்பெஷல் எபிலிட்டிஸை கூட சிங்க் பண்ணிக்கலாமா, அதாவது இப்போ நீங்கள் காப்ளின்ஸ் கூட சண்டை போட போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கியரை மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ காப்ளின்ஸோட அந்த அட்டாக்கை டிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை காப்ளின்ஸோட அட்டாக்லேருந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி உங்கள் கியர்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இந்த ரூம் இதோட முடியலக்க அங்கே உள்ள நீங்கள் போனீங்கன்னா தனியாக என்ன ஒரு உலகமே அன்லாக் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் காப்பாற்றின எல்லா மிருகங்களையுமே பார்த்தீங்கன்னா சேஃப் கார்ட் பண்ணிக்க முடியும். அந்த மிருகங்களை பெட் பண்ணி அதுக்கு சோறு போட்டு அதை சந்தோஷமாக நீங்கள் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு முக்கியமான கிராஃப்டிங் எலிமெண்ட்டை கொடுக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய கியர்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி அப்கிரேட் பண்ணலாம். எந்த இடத்துலையுமே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, எந்த இடத்துல தேவைன்னு சொல்லி எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சாக மாடிஃபை பண்ண முடியுமா. ஸோ இந்த ரூம் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்டுங்கிறது நீங்கள் உருவாக்குறது தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்ப்ளீட்டாகவே இந்த உலகத்தை வேற மாதிரி டிசைன் பண்ணலாம். அந்த ரூமு தாண்டிலும் ஒரு தனி ஓப்பன் வேர்ல்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இதை பார்த்தோன்னே தான் கன்வின்ஸ் ஆனேன் இந்த கேமை வாங்கி தின்னோன்னு. அவ்வளோ டீட்டெயிலிங்காக நிறைய விஷயங்களை பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஓவராலாகவே இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கேம் நல்லா இருக்காமல் தான் தோணுது. கேம் பிளேயுமே ரொம்ப நல்லாயிருக்கு, காம்பாட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்னாப்பியாக எஃபெக்டிவாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்பெல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேரக்டர் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஹாக்வாட்ஸுக்கு நீங்கள் போகாத அந்த குறையை கம்ப்ளீட்டாக இந்த கேமில் தீர்த்துடலாம். மொத்தம் ரெண்டு எடிஷன் இந்த கேமுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று டீலக்ஸ் எடிஷன், அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த கேம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே கேம் விளாட முடியும். அண்ட் நிறைய அந்த டாக் கார்ட்ஸ் பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க, நான் டீலக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் நார்மல் எடிஷனுமே உங்களால் வாங்க முடியும். ஸோ ஓவரால் இந்த கேமுக்கான ஹைப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஏமாற்ற மாதிரி தான் சரி. ஸோ எத்தனை பேர் அந்த கேமுக்காக காத்துட்ருக்கீங்க சொல்லி மறக்காமல் காம்பட்டு அஃப்கோர்ஸ் அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. நம்ம கண்டிப்பாக டே ஒன் லைவ் ஸ்ட்ரீம் போடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான வீடியோ லிமிட் பண்ணி இருந்திருக்கேன். ஹேவ் அண்ட் கேஸ் வட்டா.